சென்னையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பகுதியான அடையாறில் இருக்கிறது தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த துணிக்கடை. கடையின் வெளிப்புறத்திலேயே இது விற்பனைக்கு அல்ல என்று வைக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு பலகை நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. விற்பனைக்கு அல்ல என்றால் இலவசமா என்று கேள்வி எழுகிறது. ஆம், இலவசம்தான். ஏழை எளிய மக்களுக்கு பண்டிகை தினங்கள் தவிர கடை வீதிக்கு சென்றோ அல்லது பெரிய ஷாப்பிங் மால் சென்றோ ஆடை வாங்க முடியாத பொருளாதாரத்தில் நலிவுற்ற ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக ஆடைகளை அளிக்கும் துணிக்கடை இது. கடந்த பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டது. தங்களுக்கு உதித்த நல்ல சிந்தனையை இந்த நவீன துணிக்கடை ஷோரூம் மூலமாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் சமூக அக்கறை உள்ள நண்பர்கள் மூவர். அஜித்குமார், சிவாஜி பிரபாகர், பாலா ஆகியோர் இணைந்து சென்னை அடையாறில் நடத்தி வரும் துளி என்னும் துணிக்கடை பின்தங்கிய மக்களுக்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்டது. நம் வீட்டில் நாம் பயன்படுத்தி நமக்கு தேவையில்லை என்கின்ற துணியை பெற்று துவைத்து சலவை செய்து நல்ல நிலைமையில் இருக்கும் துணிகளை இந்த கடையில் வைக்கின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு ஓர் ஷாப்பிங் அனுபவத்தை தரும் நோக்கத்துடன் வாடிக்கையாளர்கள் கடைக்குள் வரும்போதே ஒரு குடும்பத்தினருக்கு 1500 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனை இலவசமாக வழங்குகிறார்கள். வழக்கமான துணிக்கடையில் உள்ளதைப் போலவே விலை விவரங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் விலை என்பது இங்கே பெயரளவுக்குத்தான். இங்கு குறிப்பிட்டுள்ள விலைகளுக்குள் அதிகபட்சமாக தங்களுக்கு வழங்கப்பட்ட 1500 ரூபாய் கூப்பன்களுக்கு ஒரு குடும்பத்தினர் துணிகளை எடுத்துக் கொள்ளலாம். எடுக்கும் துணிகளை போட்டு பார்த்து வாங்கி செல்வதற்கு ஏற்ப இங்கேயே ட்ரையல் ரூமும் உள்ளது. அதிக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதால் ஒரு தடவை வாங்குபவர்கள் மீண்டும் 6 மாதம் கழித்துதான் கடைக்கு வர முடியும். மேலும் அரசு பள்ளிகள் மூலமாக கூப்பன்கள் வழங்கப்பட்டு அங்கு படிக்கும் பின்தங்கிய மாணவர்களை குடும்பத்துடன் வரவழைத்து ஷாப்பிங் அனுபவத்தை தருகின்றனர். இவ்வாறாக வீட்டு வேலை செய்பவர்கள், ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பினர் குடும்பத்துடன் வந்து ஷாப்பிங் செய்து மகிழ்கின்றனர். துளி ஆரம்பிச்சு 2.5 மாசம் ஆகுது. இந்த 2.5 மாசத்துல நாங்க கிட்டத்தட்ட 2600 பேர் இது வரைக்கும் வந்து இங்க பெனிஃபிஷியரிஸா துணி எடுத்திருக்காங்க. நிறைய பிசினஸ் ஹவுசஸ் அதே மாதிரி நிறைய கார்பரேட்ஸ் வந்து எங்களை விதவிதமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நாங்க கூட ஒரு ஸ்கூல் பேக்ஸ் அகாடமிக் இயருக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்கூல் பேக் கிட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். டோனர்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப இங்க வர குழந்தைங்களுக்கு நாங்க ஸ்கூல் பேக்ஸ், ஸ்டேஷனரி கிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் அல்லாமல் இப்ப வந்து ஒரு லேடிஸுக்கு ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எஜுகேட் பண்றதுக்காகவும் இந்த விஷயத்துல அவங்களை ஹெல்ப் பண்றதுக்காகவும் நாங்க எல்லா இங்க வர லேடிஸுக்கு சானிட்ரி நாப்கின்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா போல இந்த இடத்துல இது மாதிரி ஃப்ரீயா கொடுக்குறாங்க துணிலாம், போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருந்த துணிலாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. வெளியில போய் எடுத்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். சரி, இங்க வந்து இங்க நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்கு, அது மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. துணிகள் தவிர்த்து பொம்மைகள், வளையல்கள் உள்ளிட்ட அணிகலன்களும் விற்கப்படுகின்றன. பொம்மைகள் இருக்கு, துணிகள் தவிர காலணிகள் இருக்கு, வளையல்கள் இருக்கு, காதுல போடுற இது காதணி இருக்கு, வளையல் இருக்கு, நிறைய இருக்கு இங்க திங்ஸ் எல்லாமே. தாங்களே செலக்ட் பண்றாங்க அவங்களே, எனக்கு இது வேணும் நாங்க செலக்ட் பண்றதா டிஃபரன்ஸ். ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுதான் இந்த துணியோடைய நோக்கமே. சின்ன பசங்களுக்குலாம் தெரிய போறது இல்ல, அம்மா அப்பா எதுல கூட எங்க போய் வாங்கி தராங்க, அவங்க அம்மா அப்பா எனக்கு வாங்கி தந்தாங்க, கடை கூட்டு போனாங்க, வாங்கி தந்தாங்கிறாங்க ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் அவங்களுக்கு. பப்ளிக் டைரக்டா ரெஃபரல் ஃபார்மா பப்ளிக் கூட இப்படி கூட போகுது. யார் வேணாலும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, வந்து இங்க ஃபார்ம் வாங்கிட்டா அங்க வந்தா போதும். ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தா போதும், ஆதார் கார்டோட வந்துட்டீங்கன்னா வந்து ஷாப் பண்ணிட்டு அவங்க தேவையானதை எடுத்துட்டு போகலாம். The cat sat on the mat.
கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதற்காக அடையாறு சுற்றுப்புறங்களில் வசிக்கும் கல்லூரி மாணவிகள், இல்லத்தரசிகள், தன்னார்வலர்களாக வேலை செய்கிறார்கள். பிப்ரவரி மந்த்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்கூல்ல ஆனுவல் டே இருந்தது. ஸோ இந்த ஆனுவல் டேக்கு வந்து பசங்க வந்து லிட்ரலி வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்துலாம் இவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பசங்க அவங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லி அமிச்சா மாதிரி இங்கே வந்து ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணி வெளியில் போய் வாங்குறதுன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அவங்க நேராக வந்தாங்க, இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு இன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குது எங்கள் ஸ்கூலில், எங்களுக்கு டீச்சர் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் இங்கே அவைலபிளாக இருந்தது. எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது, ஹாப்பியாக அவங்க போவாங்க. நான் வந்து டிரைவராக இருக்கேன். என்னோட வருமானத்துக்கு வந்துட்டு மாதம் மாதம்லாம் ஒவ்வொரு கடைக்கு போய் ஏறி இறங்க முடியாது. இருந்தாலும் வந்துட்டு என் பசங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்னாங்க. கடைக்குள்ளே பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ டாய்ஸு, அவ்வளோ ட்ரெஸ்ஸு, அவ்வளோ பேங்கிள்ஸு, பேக்கு நிறையா கொடுத்துட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுன்னு நினச்சோம், போதுன்ற அளவுக்கு திருப்திப்படுத்திட்டாங்க இந்த கடையில். டாய்ஸ் எடுத்தேன், அப்புறம் வந்து பேக் பேக் எடுத்தேன், அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுத்தேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி. நான் வந்து கே கே நகர்லேருந்து வரேன். இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, அதுக்கப்புறம் பேகு எல்லாமே எடுத்தேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. லாப நோக்கற்ற துளி நிறுவனத்தின் சேவை சிறுதுளி பெருவெள்ளம் போல பல்கி பெருகி சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு என்றென்றும் பயனளிக்கும் என்று நம்பலாம். நானே ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், இதுல என்னால் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிறது தான் இன்னைக்கு பல பேரோட கேள்வியா இருக்கு. ஆனா உதவி செய்யறதுக்கு மனசு இருந்தா போதும், உதவுறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த துளி நிறுவனம். கல்வி, மருத்துவம் மாதிரியான சேவைகள் கூட வியாபாரமயமாயிட்டு இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் வியாபாரத்தை கூட சேவையா செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க இந்த துளி அமைப்பை சேர்ந்தவங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பன் மற்றும் சபரியுடன் ரஞ்சித்.